Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி மேக்கப் லுக் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்பவே மினிமலான ப்ராடக்ட் வச்சுட்டு ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லென்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் அக்வா கலர் லென்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா மிஸ்டி கிரே. அண்ட் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா நான் இனிஸ்ஃப்ரீயோட சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு டார்க் ஷேட் ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷனுக்கு மேக் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்க ஷேட் பார்த்திங்கன்னா NC45. இந்த ஷேட் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே நல்லா மேட்சாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனை விட ஒன் ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் இருந்தாலுமே கூட எனக்கு இது வந்து ஒரு நல்ல மேட்சாக இருக்குது. நீங்கள் வந்து என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கீங்க ஆர் என்னை விட வந்து ஒரு ஷேட் கொஞ்சம் ப்ரைட்டாக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஃபவுண்டேஷனை நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நைக்காவோட காம்பேக்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த காம்பேக்ட் வச்சு என் ஃபுல் ஃபேஸ் வந்து நல்லாவே நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்டிஃபையிங்காக இருக்குது. அப்ளை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கவரேஜும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஐ ஷேடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ட்ரான்சிஷன் ஏரியாவில். இப்போது இந்த வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்து ரொம்ப ரொம்ப லைட்டாக நான் அந்த க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப வந்து டார்க்கெல்லாம் தெரிய வேண்டாம், எனக்கு ரொம்ப மைல்டாக அதோட டென்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் நான் ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த கோல்டு ஷிம்மர் ஷேட் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேண்ட்லே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவே நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த லோவர் லேஷ் லைன்லையும் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் ஷேடே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து லைட்டாக அதோட ஒரு டென்ட் தெரியணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் மைல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஐலைனருக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபெதர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது ஸ்கெட்ச் லைனர். இதோட பிக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்மச் ப்ரூஃபும் கூட. இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த லைனர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுல் மேட்டிஃபையிங்காக இல்லை, லைட்டாக வந்து ஒரு சாட்டன் ஃபினிஷ் தான் நம்மளுக்கு இது கொடுக்குது. பட் பிக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. என் காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேம்பரோட காஜல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஜெல் லைனர் வச்சுட்டு என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில்இன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் சேம் ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சேம் பேலட்லேருந்து ஒரு கோல்டு ஷிம்மர் ஷேட் எடுத்துகிட்டு நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லிப்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஷேட் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் லிப்ஸ்டிக் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிங்க் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு என்வை பேயோட க்ரீம் லிப்ஸ்டிக்.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் லுக் இதுதான் கைஸ். இந்த லுக் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமலான ப்ராடக்ட் வச்சு இந்த லுக் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த லுக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.